ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி நார்த்மேன். இது ரீசெண்டா 2022 ரிலீஸ் ஆன மூவி. ராபர்ட் எகர்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் ப்ரூட்டல் வைல்டா இருக்கும், அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நார்த் அட்லாண்டிக் கரையோரம் இருக்கிற ஒரு பெரிய ராஜ்யத்தோட மன்னன், அதுவும் அந்த மன்னன் வந்து வீரத்துக்காகவே போராடுவாரு. அப்படியாப்பட்டவர் மஞ்சகம கொலை பண்ணிடுறாங்க. அதை நேர்ல பார்த்து மகன் தந்தை காவுக்கு காரணமா இருக்கவங்களை பழி வாங்க துடிக்கிறாரு. அவரோட அப்பா கண்ணுக்கு முன்னாடி சாகும்போது இவர் ஒரு சபதம் எடுப்பாரு. அவர் நிறைவேற்றினாரா இல்லையாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனர். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் மாளிகையின் மேல இருந்து அவன் கத்துறான். கடற்கரையை பார்த்து அவரு வந்துட்டாரு, அவரு வந்துட்டாரு, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறான். உள்ள ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு சொல்றான். என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீ உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோபமா பேசுறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு சேவக பெண் வந்து, அரசியே ராஜா வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பே இல்ல அவங்களுக்குள்ள. டக்குன்னு போயிட்டு ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவர் வரதுக்குள்ள கிளம்பி வந்து அவரை வரவே இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே அவரோட கெத்த காட்டுறாரு. ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிட்டு அதே மாதிரி குழந்தையையும் தூக்கி கொஞ்சிட்டு வாடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்குள்ள போறாரு. அங்க போன இடத்துல அந்த ராஜாவோட தம்பி வந்து மீட் பண்ண வராரு. வாங்கண்ணா போன காரியம் எல்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த போற பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு வந்து வரவே இருக்கிறாரு. வரவேத்தோன்னா அங்க இருக்கிறவங்க ஒரு வயசானவரு அந்த நேரத்துல இவரை பார்த்துட்டு, நீ எதுக்காக வருவன்னு எனக்கு தெரியும், அண்ணனை வரவேற்க வந்த நீ மகாராணிய பார்க்க வந்திருப்ப அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதையும் ராஜா பொருட்படுத்தாம தன்னோட தம்பிய, நீ கோவப்படாத விடுறா அவருக்கு வயசாயி போச்சுன்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. ராஜாவோட தம்பி தனக்கு பிறந்த குழந்தை அந்த நேரத்துல அழுதுகிட்டே வருது. அதை தூக்கிட்டு வர பணிப்பெண் கிட்டே இருந்து குழந்தைய வாங்கி குழந்தைய பெருமைப்படுத்துறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. வைக்கிங்ஸ்னா கொஞ்சம் மூர்க்கமானவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவத்துல எல்லாம் ஈடுபடுவாங்க. ராஜாக்கு முன்னாடி அவர் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு வந்தாங்களோ அந்த பாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. எந்த ஒரு மாலையை எடுக்கிறாரு ராஜா. எடுத்த உடனே, இது மகாராணிக்காக நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, பட் இதே என் பிள்ளைக்காக நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட கழுத்துல மாட்டி விட்டுறாரு. அதை பார்த்த மகாராணிக்கு ரொம்ப கடுப்பாகுது, இருந்தாலும் காட்டிக்க மாட்டேங்கிறா. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஊர் மக்கள் சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. போக போக பாக்கலாம். அடுத்த சீன்ல மகாராணி ஒரு புடவையை நெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பதான் நமக்கு தெரியுது ராஜா கடைசியா போன பொருள் அவர் வயிற்றுல பலமா தாக்கப்பட்டு திரும்பி வந்திருக்காரு. ராணி ரொம்ப பாசமா கேக்குறா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எந்த விஷயமா இருந்தாலும் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. மகாராஜா சொல்றாரு, இல்ல என் பிள்ளையோட நான் ரொம்ப வருஷமா இல்ல, அவனை நான் பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல அவரோட பிள்ளையை கூப்பிட்டுட்டு அவங்களோட கோயிலுக்கு போறாரு. கிங்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த விச் கிராஃப்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபடுவாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, நான் எங்க அப்பாவோட வந்தது, நீ உங்க அப்பாவோட வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. உள்ள போனாலும் அங்க ஒரு சாமியார் இருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா ஒரு விச்சுன்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து இது மாதிரி விச் கிராஃப்ட் சாமிகளை தான் கும்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல சில மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி இருக்கு. கோவில்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அமானுஷ விஷயமா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவங்க அப்படியே ஓனாய் மாதிரி உள்ள நுழைஞ்சு போவாங்க. உள்ள நுழைஞ்சு போனோடனே அங்க ஒரு சாமியார் இருந்தாரு இல்லைங்களா, அவரு வந்துட்டு ரெண்டு தட்டுல ஏதோ தண்ணியை வச்சுட்டு அதை நாய குடிக்க சொல்ற மாதிரி குடிக்க சொல்றாரு. இவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சாமி மாதிரி இருக்கு, அதை சுத்தி வராங்க. பயங்கர அமானுஷ விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த பையன் தண்ணியை குடிச்சு முடிச்சோட அவன் அப்படியே அமானுஷமா பேச ஆரம்பிப்பான். அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவான். உடனே வந்து அவன் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும், அதுல ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகி இறந்து போன நிலையில இருப்பாங்க. ஒரு அமானுஷமா அதை ஒரு மிஸ்ட்ரியா காட்டுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசியே இவன் தான் நிக்கிறான். அதோட இவனுக்கு அந்த கனவு முடியுதுங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணஸ்காரம் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை விட்டு வெளியில வர மாதிரி தெரியறதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காட்டுக்குள்ளதான் அந்த கோவில் இருக்கு. திடீர்னு ராஜா மேலையும் இந்த பையன் மேலையும் தாக்குதல் நடக்குது. ராஜா மேல சரம்பாரியா அம்ப விட்டு ஏஞ்சிடறாங்க. அதை பார்த்து அந்த பையன் அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறான். நாலா பக்கமும் சூழ்ந்துக்கிறாங்க. வந்தது வேற யாரும் கிடையாது, ராஜாவோட சொந்த தம்பிங்க. என்ன படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகமா தான் இருக்கும், உன்னால தூங்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, அது மாதிரி சம்பவங்களை நீ சந்திப்ப, என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தைரியமா கட்டுறாரு. நெஞ்ச அந்த சமயத்துல அவன் ரெண்டு தடவை விடுறான். அப்படி இருந்தாலும் ராஜாவோட உயிர் போகாதுங்க. ராஜாவோட தலையை வெட்டி ரெண்டு துண்டாக்கிறான். அதை பார்த்து இந்த பையன் பா அப்பான்னு கத்துவாங்க, அப்படியே துடிப்பான். அந்த சமயத்துல அங்க இருந்து சிப்பாய்கள்லாம் சொல்லுவாங்க, ராஜா இறந்து போயிட்டாரு, இனிமே இவரு தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தம்பிய சொல்லுவாங்க. ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு புது ராஜாவும் வரவேற்பாங்க எல்லாரும். உடனே அவன் சொல்லுவான், அந்த பையனை தேடி பிடிச்சி அவனை கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஆணையிடுறாரு. பையன் அந்த காட்டுல ஓடுவாங்க. அந்த சமயத்துல ஒரு மரம் மாதிரி இருக்கும், அது விழுந்து கிடக்கும். அந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சுப்பான். எல்லாரும் தேடி இவனை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. அந்த சமயத்துல மரத்து பொந்துல இருந்து வெளில வருவான். ஒருத்த வந்து இவனை வந்து நான் உன்னை மெதுவா கொண்டுடுறேன்
அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த குழந்தைய கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த சிப்பாயை வந்து அவங்க மூக்கு அறுத்துறான். மூக்கு அறுப்பட்ட சிப்பாயி அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவன் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அந்த பையன் அரண்மனை கிட்ட போய் பாக்குறான். அங்க இருக்கவங்க மொத்த பேரும் செத்து செத்து கீழே விழுறாங்க. ஊர் மக்களுக்கு முன்னாடி ராணியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல அவனை வந்து மானபங்கப்படுத்துறாங்க. அதுவும் பாக்காத மாதிரியும் அங்க இருக்கிற ஒரு ரெட் கலர் முக்காடு எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கடல் வழியா ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்குங்க அதை தப்பிச்சு போறான். அந்த சமயத்துல இந்த மூக்கு அறுப்பட்டவன் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன், அவனை கடல்ல நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். படகு ஓட்டிட்டு போகும்போது அப்பா உங்களை கொலை பண்ணவன நான் பழி வாங்குவேன், அம்மா உங்களை காப்பாத்துவேன், தம்பி உன்னை காப்பாத்துவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறாங்க. அதோட அந்த சீன் முடியும். சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த லேண்ட் ஆஃப் ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு படகெல்லாம் படு வேகமா போயிட்டு இருக்குங்க. அதுல ஒரு படகுல நம்மளோட ஹீரோ இருக்காரு. அந்த பேரும் படகு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கடல் கொள்ளையர்கள் மாதிரிங்க இந்த ஊர் பக்கத்துல இருக்கோ அதுக்குள்ள எல்லாம் உள்ள போந்து சூறையாடுறதா இவங்களோட வேலை. அந்த மாதிரி குரூப் கூட இவன் சேர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். இவன் அடையாளம் கண்டுபிடிக்க அவங்க அப்பா போட்ட நெக்லஸ் மட்டும் அவங்க கழுத்துல அப்படியே கிடக்குங்க. அந்த சமயத்துல ஒரு பக்கத்துல ஒரு படகுல ஒரு சின்ன பையனும் இன்னொரு பெரிய ஆளும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூட கருணையே பாக்காம அம்ப விட்டு ரெண்டு பேரும் கொலை பண்ணிடுறாங்க. சின்ன குழந்தைன்னு கூட பாக்காம பண்ணிட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்காங்க. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூர கும்பல் கிட்ட மாட்டிட்டு இருக்கான், அங்கே வளர்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொடூர கும்பல் அவங்களோட மத சடங்க செஞ்சுட்டு ஆடி பாடி அந்த ஊரை வந்து அழிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முடிக்கிற சமயத்துல எல்லாரும் வெறி பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. மறுநாள் விடிய காலையிலேயே பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குது, அதுக்குள்ள அத்தி மீறி நுழைஞ்சு இருக்கிற எல்லாரையும் சரம் மாதிரியா வெட்டி பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தி குழந்தைங்களை கூட படுகொலை பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமா பண்ண மாட்டாங்க, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. பாத்துங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிப்பாங்க. மொத ஊரையே அழிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் மொத்தமா நின்றுட்டு சமயத்துல ஒருத்தன் வந்து சொல்லுவான், நம்ம ஹீரோவை பார்த்து இதுதான் நல்ல வேட்டல்ல அப்படிம்பா, அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வயசானவர் வந்து சொல்லுவாரு, உன்னை சின்ன குழந்தையில பார்க்கும் போதும் மனசுல ஏதோ வெஞ்சன்ஸ் இருந்துச்சு, அது என்னன்றது இப்ப நல்லா தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த அளவுக்கு வெறி புடிச்சு எல்லாரையும் வெட்டுறதே இவனோட வேலைங்க, கொலை பண்றது. அது மாதிரி முடிச்சுட்டு அங்க இருக்க வீட்டெல்லாம் கொளுத்திடுவாங்க. வீட்டு அந்த ஊர்லயே ஸ்டே பண்றாங்க. அந்த சமயத்துல இவன் மட்டும் எங்கேயோ வெளியில நடந்து போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு குரல் அவனை இழுக்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் வர திசையை நோக்கி இவன் நடந்து போறான். போனவனுக்கு அங்க ஒரு கோவில் மாதிரி இருக்குங்க, உள்ள போறான். ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிக்கு முன்னாடி மண்டி போட்டுட்டு ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பெண் திரும்பி பாக்குற அவர்களுக்கு ரெண்டு கண்ணுமே இல்ல. அவன் சொல்றா, உன்னோட வெஞ்சன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ பழி தீர்க்க தான் வேணும், உன்னோட நேரம் வந்துருச்சு. நீ குறிப்பிட்ட இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்வாட் இருக்கும், அது வந்து ரொம்ப அரிதான மெட்டல்ல செய்யப்பட்ட ராடு, அந்த ஸ்வாடை எடுத்துதான் உன்னோட வெஞ்சன்ஸ் பழிய தீர்த்துக்க முடியும். எனக்கு கண்ணே இல்லைனாலும் நீ பிரின்ஸ் ஆம்லஸ்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் கையை பிடிச்சு அவன் கையில வந்து ஒரு உப்பு கல் மாதிரி எதையோ வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் அது சொல்லுது. திரும்ப நினைவுபடுத்தி பாரு, உன்னோட பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் நீ மறந்து போயிட்டு இப்படியே நீ கொலையும் கொள்ளையுமா தெரிஞ்சிட்டு இருக்க, பட் அது நீ நினைச்சு பாருன்ற மாதிரி சொல்லுது. அந்த லேடி சொல்ல சொல்ல அவனுக்கும் அவனோட வாயில இருந்து அந்த மந்திரங்கள்லாம் வெளியில வருது. அப்ப அவ சொல்ற, நீ நார்த் பக்கம் போக போற, அந்த உன்னோட வெஞ்சன்ஸ் நீ அங்கதான் உன்னோட வெஞ்சன்ஸ் நீ தீத்துக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வெஞ்சன்ஸ் தீக்க போன இடத்துல உனக்கு உன்னோட சங்கதிகள் வளர தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுது. டக்குன்னு அவனை தள்ளிவிட்ட மாதிரி விட்டுறது. அவன் கீழே விழுந்து எழுந்து பாக்குறான், அந்த லேடி அந்த இடத்துல இல்ல. சரின்னு அந்த கும்பலுக்குள்ள அவன் நடந்து போறாங்க. அப்ப இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் கேக்குறான், அந்த நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது இல்லைங்களா கேக்குறான். ஓ, வெக்கமே இல்லாம அந்த ராஜா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா ஒரு ஆடு மேய்க்கிறவனா வாழ்ந்துட்டு இருக்கான், அவனோட ராஜ்யத்தையும் இன்னொருத்தவங்க கைப்பற்றிட்டாங்க, பட் அவன் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவனோட ராஜ்யத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல ஒரு காக்கா வந்து கத்துதுங்க. அந்த காக்காவை பார்த்து அவங்க அப்பாவோட ஆவிதான் காக்கா ரூபத்துல வந்திருக்குன்னு அவனுக்கு தோணுது. இருந்து கடந்த அவனோட பாடியை இழுத்துட்டு போயிட்டு அவனோட உடைமைகள் எல்லாம் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு முடியெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிக்கிட்டு அவன் கழுத்துல இருக்க சங்கிலி, அதாவது அவங்க அப்பா போட்டார் இல்லைங்களா அந்த நெக்லஸ் அறுத்துட்டு அந்த டாலரை மட்டும் கையில வச்சு ஒரு கயிறு போட்டு அதை கட்டி கழுத்துல போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அடிமையோட சீல் எல்லாம் எடுத்து சூடு பண்ணி அதை நெஞ்சில சூடு போட்டுக்கிறான். ஏன்னா இவன் அடிமையாக தெரியணும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த படகுல அவன் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ரொம்ப தேம்பி தேம்பி அழறான். அவளுக்கு ஒருத்தையும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் கனவுல இவனோட வருங்கால மனைவி கனவுல வராங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பல நாட்கள் கடல்ல பிரயாணம் செஞ்சு ஒரு படகு நேரா நாத்த போய் அடையுது. அந்த இடத்துல எல்லாரும் கீழே இறங்கி அந்த தரையை நோக்கி ஓடுறாங்க. அந்த சமயத்துல அங்க சில சிப்பாய்கள் நின்றுட்டு இருப்பாங்க ரெடியா, எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி நேரா வந்துட்டு இந்த இவனோட தப்பா இருக்கா இல்லைங்களா அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவன இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வேஸ்ட், எல்லாரையும் மார்க்கெட்ல வித்துருன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப இவன் சும்மா இல்லாம கொஞ்சம்
முரண்டு பிடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுப்பான். இதை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே, கொஞ்சம் வீரன் மாதிரி இருக்கானே, நமக்கு ஏதாவது வேலைக்கா தேவைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் குழந்தையோட விளையாண்டு இருப்பான் அந்த இடத்துல. அப்ப வந்து இது மாதிரி விஷயத்த சொல்றான். டக்குனு இவனை முன்னாடி கூப்பிட்டு இவனை சோதிச்சு பார்த்துட்டு, சரி இவன் நமக்கு வேலைக்கு ஆவான், இவனை மட்டும் வச்சுட்டு மத்தது எல்லாரையும் கொண்டு போய் விட்டுடுங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அந்த குழந்தை சொல்லுது, அம்மா சொன்னாங்க ரெண்டு பேர் சமையலுக்கும் ஒரு பொண்ணு துணி துவைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டு மேல் வேணும்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. மொத்தம் அஞ்சு பேரா, மொத்தம் அஞ்சு பேருன்ட்டு ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணிட்டு பொறுக்கி அதுல வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ, நம்மளோட ஹீரோயின், ஹீரோட கனவுல வந்த ஹீரோயின் இருக்கா, அப்புறம் இன்னும் சில பேர், இந்த அஞ்சு பேரை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாரையும் வித்துறாங்க. குடும்பக்கார சித்தப்பா இருக்கா இல்லைங்களா, அவன் நேரம் அந்த ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட ஹேர் ரொம்ப லாங்கா இருக்கு, உன் கைகளை எப்பயுமே ஈரம் படாம வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ வெறி ஏத்து இதே இடத்துல வெட்டி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவனுக்கு தேவை அந்த ஸ்வாட எடுக்கணும், ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா மாந்திரிகத்தால நிறைஞ்சிருக்கு, இவன் டைரக்டா கொலை பண்ண முடியாதுன்ற மாதிரி. அந்த வால் எடுத்துட்டு வந்தாதான் இவனை கொலை பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கா இல்லைங்களா ஒரு சூனியக்காரி. சோ அதை ஃபாலோ பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட் டைம் வந்துடுதுங்க, அவன் இருக்கிற அந்த அறைக்கு போய் பாக்குறாங்க. எல்லாமே குடச குடச மாதிரி தான் இருக்கு, ஒரு பெரிய ராஜ்யம் எல்லாம் இல்ல, ஆடு மேய்ச்சிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கான சிப்பாய்கள் எல்லாம் அவங்க கூட இருக்காங்க, வேலைக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இப்படிதான் இந்த வைக்கிங்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுல அவங்க ராஜான்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவன் எடி ஒரு கத்தி எடுக்கலான்ட்டு கையை உள்ள விடுறான். அந்த சமயத்துல சத்தம் கேக்குது, ஒரு நரி பக்கத்துல நிக்குதுங்க. அந்த நரி இவனை பாக்க, இவன் நரிய பாக்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்னையில இருந்து நரி இவனோட பெட் ஆயிடுதுங்க. அந்த ரூம்குள்ள எட்டி பார்த்தா அவங்க அம்மா இருக்கா, அவங்க அம்மா பார்த்து சொல்ற, அம்மா உங்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பழைய டயலாக் சொல்லுவா இல்லைங்களா, அப்பா உங்களை கொலை பண்ணுவேன், வெஞ்சன்ஸ் பண்ணுவேன், அம்மா உங்களை காப்பாத்துவேன், அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாள் கடுமையான வேலை அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரு ராஜாவுக்கும் ராணிக்கும் தேவையான உடைகளை வந்துட்டு காய வச்சு அதை எடுத்துட்டு போறாங்க. அதாவது கைப்படாம ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல உள்ள போய் பார்த்தோன்னா அந்த ராஜாவோட வீடு, அதுக்குள்ள பார்த்தோன்னா அவனோட அந்த கனவுல வந்து அந்த மரம் ஒரு ஓவியமா வரையப்பட்டிருக்க ஒரு துணியில அதை பாக்குறான். அப்படியே ஒரு பாட்டு சவுண்ட், ஒரு ஹம்மிங் சவுண்ட் வருது. அந்த சைடு அப்படியே போறான், அந்த சைட் எல்லாம் போக கூடாதுன்னு இன்னொருத்தர் சொல்றான். இருந்தாலும் இவன் போய் எட்டி பாக்குறான். அவங்க அம்மா அவங்க சித்தப்பாவுக்கு தலைவாரி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கதவை சாத்துக்க அப்படின்றா, டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. இந்த ஹீரோயின் அவனை நோ பண்றான், இவன் கொஞ்சம் வித்தியாசமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல இவன் எங்கேயும் சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது அந்த அடிமைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த இடத்துல உட்காந்து. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா, நீ என்ன தொலைச்சியோ அதை கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் என்னத்த தொலைச்சேன், இல்ல இல்ல நீ ஏதோ நீ தேடிக்கிட்டு உள்ள போனியே, என்னத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் வெறும் ரத்தத்தை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை விட நான் நிறைய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவன் புரிஞ்சுக்கிறான், இவன் வந்து ஒரு வெஞ்சன்ஸா தான் இங்க வந்திருக்கான், இவன் வந்து நார்மல் ஒரு ஸ்லேவ் கிடையாது, ஏதோ ஒருத்தவங்களை பழி வாங்க தான் வந்திருக்கான் இவன் புரிஞ்சுக்கிறான். சோ இவனுக்கு அவ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்க என்ன நடந்துச்சோ அதை நான் பார்த்தனோ, அது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான். அந்த கனவுல இருந்து நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ரெண்டு சிப்பாய்கள் வந்து கூப்பிடுறாங்க இவளை. இவன் வராம மரம் அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கா அவங்க கிட்ட. டக்குன்னு அவன் முடிவு பிடிச்சி அந்த இடத்த விட்டு அவளை கூட்டி போயிடுறாங்க. இரவு பொழுதும் வந்துடுதுங்க, இவன் நைட்டு போய் அந்த மலை அடிவாரத்துல அந்த ஓனாய் கூட, அந்த நாயா ஓனாயான்னு தெரியல, அது கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். அங்க கத்துற மாதிரியே இவனும் கத்துறாங்க, இவன் கத்துற மாதிரியே அதுவும் கத்துது. அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க. ஓனாய் அவனை எங்கெல்லாமோ கூட்டிட்டு போகுது, அமானுஷமா இருக்குது அந்த இடத்துல. திரும்ப அந்த கோவிலுக்கு அவன் போறான், அப்பா கூட்டிட்டு போன கோவிலுக்கு. அந்த இடத்துல வந்து பூசாரி அவங்க உட்காந்துட்டு இருக்கான். நீ எங்க அப்பாவை ஏமாத்திட்டல, இந்த கோவிலுக்கு வந்தது எனக்கு வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும், நீ தான் சொல்லி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் உன்னை ஏமாத்தல, இல்லன்னா என்ன அவனுக்கு கொண்டுடுவானுங்க, அதனால என்ன சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட தலைய அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து வச்சோம்னா அதுல இருந்து அமானுஷ வார்த்தைகள் சில வார்த்தைகள் வருது. அப்பாவோட முடிய பிச்சு பிச்சு அந்த நெருப்புல போடுறான், அது பெரிய பெரிய தீஜு வலைகளா வருது. அவங்க அப்பா தலையை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அவையனும் மந்திரத்தும் சொல்றான். அந்த சமயத்துல அவங்க அப்பாவோட குரல் கேக்குது, ஹலோ பபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு. நான் வந்து அந்த ரிவெஞ்சுக்கான கூர்வால கண்டுபிடிக்க வந்திருக்கேன், அது எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அது சொல்லுது, அது ரொம்ப ரேரான அரிதான ஒரு மெட்டல்ல செய்யப்பட்ட வால், அது குறிப்பிட்ட இடத்துல இருக்கு, அந்த இடத்துல வந்துட்டு அத ஒரு பூதம் காவல் காத்துட்டு இருக்கு, அந்த பூதத்தை நீ வென்று ஒரு அமானுஷத்தை நீ வென்றாதான் அந்த வால் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, அந்த பூசாரி ஒரு பாம்பு மாதிரி கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த பாம்பை தூக்கி போடுறாரு. இந்த கயிறை வச்சு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது கயிறா மாறிடுதுங்க. அந்த கயிறை எடுத்துட்டு இவன் ஒரு பள்ளத்தாக்குல போய் இறங்குறான். உள்ள இறங்கின உடனே அந்த வாளை ஒரு எலும்பு கூடு கையில பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இவன் இற கிட்டக்க போயிட்டு அந்த வாளை தொடறாங்க. டக்குன்னு அந்த எலும்பு கூடு எழுந்து இவன் கூட சண்டை போடுது. பக்கத்துல இருக்க கோடாலி எடுத்து வெட்டி அந்த எலும்பு கூட வின் பண்ணிடறான். வின் பண்ணிட்டு அந்த வாளை அவன் கையில எடுத்து திரும்பவும் அது கிட்ட போற மாதிரி இருக்கு. அந்த எலும்பு கூட அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு. இடத்துல நடக்கிற அமானுஷத்துல இவனோட கனவுல அந்த எலும்பு கூட இவன் வின் பண்ணி அந்த வாளை எடுத்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வருது. திரும்பவும் அந்த எலும்பு கூடு கையில இருக்கிற அந்த வாளை எடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூடு நொறுங்கி கீழே விழுகுது. வாளை நேரா எடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அடிமையிலேயே வாழ் எல்லாம் வச்சிருக்க கூடாது.
சைட்ல வந்துட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. சித்தப்பா வந்துட்டு ஒரு நாய் வச்சிருக்கான், அந்த நாயோட பேர் ராக்கி. அது வந்து இவனை பார்த்து உருன்னு முறைக்குது. இவன் அந்த நாயை பார்த்து நரி மாதிரி ஊன்னு உருமுறோம். நாய் அதோட அடங்கிருது. பக்கத்துல வந்த அவங்க சித்தப்பா அப்படியே திரும்பி போயிடுறான். போனவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு திரும்பவும் இந்த ரூம்குள்ள வரான். வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சில விஷயம் பண்றான். ஹீரோயின் பொண்ணு அவனை கோபமா பேசி வெளியில அனுப்பிடுறான். இன்னொரு சர்வன்ட் இருக்கா, அவகிட்ட இவ்வளவு கொஞ்சம் பழக்கப்படுது, எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவன் இல்ல இந்த சரியான தருணம் அப்படின்னு வெட்டலான்ட்டு போறான். உரையில இருந்து கத்தி வெளியில வரலங்க, அதாவது அது சரியான டைம் வரணும், அந்த டைம்லதான் இவனை கொலை பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கு. ஏதோ சத்தம் கிட்ட சின்ன சித்தப்பா வெளியில வந்து பாக்குறான். அதுக்குள்ள இவன் கூற மேல ஏறிடுறான். ஏறிட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அவனோட வெஞ்சன்ஸ் திரும்ப சொல்லிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சுட்டு அந்த வீட்டு பக்கத்துலயே ஒரு இடத்துல குளித்தோடனே அந்த வாழை புதைச்சு வச்சுட்டு அன்னைக்கு நைட் அதோட முடியுதுங்க. மறுநாள் விடிஞ்சோன்னா அந்த ஹீரோயின் கிட்டக்கு வரா, என்னோட சித்தப்பா உன்னோட ரூம் குள்ள இருந்தாரு, நான் பார்த்தேன். ஆமா நீ வந்திருந்தீ அந்த சமயத்துல அப்படின்னு சொல்றேன். இவங்களை எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியலன்னு அவ சொல்ல, இவன் வந்துட்டு கவலைப்படாத, நான் இவங்களை பழி வாங்குறதுக்கான அந்த வாழை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த நாட்டு ராஜாவா இருக்கிற அந்த நாய் என் மேல கை வச்சுச்சுன்னா இந்த நாட்டை விட்டே நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றான். அதுக்கெல்லாம் நீ வரி பண்ணாத, நான் வந்து அந்த ஸ்வாட எடுத்துட்டு வந்துட்டு அவனை சீக்கிரமா பழி வாங்குவேன் அப்படின்னு திரும்பவும் சொல்றான். எப்போ வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான். அந்த சமயத்துல ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ குதிரையில யாரோ வர மாதிரி. ராணி ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல பெரிய கூடாரம் போட்டு அந்த இடத்துல பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு, ஒரு போட்டி வைக்கிறாங்க. நடுவுல ஒரு இரும்பு குண்டை வச்சுட்டு ஒரு பொண்ணு போட்டி ஆரம்பிக்குதுன்னு ரெண்டு பக்கம் பார்த்து சொல்லிட்டு போயிடுறான். இல்ல பேட் மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டையை வச்சிருக்காங்க. இதுல இந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோவும் பங்கு பெற்று இருக்காரு. ஏன்னா அந்த பையன் வந்து இவனையும் கூட்டு வந்து நீ வின் பண்ணிடுவல, நீ ஏன் சைடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதிரணி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட் எடுத்தோன்னு அந்த குழந்தையால பொறுமை தாங்க முடியாம டக்குன்னு எடுத்து அந்த பால இதுல போடு, அந்த குச்சி மாதிரி இருக்கும் அதுல போட்டா ஒரு பாயிண்ட்ங்க, போடு போடுன்னு சொல்லிக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருது. கடைசியா இருக்கிறது ஹீரோவும் இன்னொருத்தனும் மட்டும் இருப்பான். அந்த அவன் ரொம்ப மூர்க்கமா இருப்பான். அவன் டக்குன்னு வந்து குழந்தைன்னு கூட பாக்காம கீழே தள்ளி விட்டு அந்த பால் எடுத்து பாயிண்ட் போட போவான். அந்த சமயத்துல தன்னோட தம்பியை கீழே தள்ளி விட்டுட்டியான்னு வந்துட்டு இருக்கிறவனு மண்டைய வச்சு மண்டையாலே நசுக்கி அவன அதே இடத்துல கொண்டு போட்டுருவான். உடனே அவனுக்கு ஒரு பாரு ப்ரமோஷனும் கிடைச்சது. அந்த சீனுக்கு அப்புறம் சித்தப்பாவோட பையன் என்ன பண்றான், நேரா வந்து இவகிட்ட சொல்றான். மறுநாள் நீ வந்து இந்த போட்டியில வந்து ஜெயிச்சது மட்டும் இல்லாம என் தம்பிய நீ காப்பாத்திட்ட, அதனால உனக்கு ராஜ பதவி கிடைச்சிருச்சு, அதனால இங்க இருக்க பொண்ணுங்களை நீ யார வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அங்க ஒரு திருவிழா மாதிரி நடக்குதுங்க. அந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு எந்த பொண்ணு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உனக்கு நீ மத்தவங்களெல்லாம் வேலை வாங்கலாம், உனக்கு விடுதலைன்றது மட்டும் கிடையாது, இந்த நார்த்லாண்ட விட்டு நீ எங்கேயும் போகணும்னு மட்டும் நினைச்சிடாத, அதுக்கப்புறம் செத்து போயிருவேன்ற மாதிரி அவன் கிண்டலா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். ஓகே மை லார்டுன்னு இவனும் சொல்லிடுறான். அப்ப போனதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல ஹீரோயின் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன தேடி கண்டுபிடிப்பேன்னு பார்த்த, என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஒவ்வொன்னா ஒன்னொன்னும் செய்யணும், ஒவ்வொருத்தரையும் வந்து வெஞ்சன்ஸ் அதாவது பழி வாங்கணும், எங்க அப்பா சாவுக்கு காரணமான என் சித்தப்பாவை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கறான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வந்துருது. அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க, நாளைக்கு நைட்ல இருந்து நம்மளோட வெஞ்சன்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். எப்படின்னா ஒரு காளான் விஷ காளான கொடுத்து அவ சமையல் பண்றா இல்லைங்களா, அதனால அவ கையில கொடுத்துறான். என்னென்ன சொல்றனோ அதை நீ செய்யன்ற மாதிரி சொல்றான். அதோட அந்த சீன் முடியுது. தெரிஞ்சவனே அங்க இருக்கவங்களா இவன் வேலை வாங்குற மாதிரி தெரியுது. ஒரு புல்லுக்கட்டை தூக்கிட்டு ஒரு கோவில் பக்கம் போற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல பின்னாடியே ஃபாலோ பண்ணி இன்னொருத்தனும் வரான். பெரும் புல்லுக்கட்டை தூக்கிட்டு உள்ள போறாங்க. அங்க ஒரு மந்திரவாத கிழவி மாதிரி இருக்கா, அவ சொல்றான் சர்வெண்டா இருக்கீங்க நீங்க எல்லாரும் புல்லுக்கட்டை கொண்டு போய் உள்ள போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கிறது இவங்க சித்தப்பா தான். அது அப்படியே ஓரக்கண்ணால பாக்கலாம், இதே இடத்துல வச்சு இவனை கொண்டுடலாமான்ட்டு. அதுக்கும் அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு வந்துருது. அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த பெண்ணுகள் எல்லாம் தங்கியிருக்காங்களே அந்த வீட்டுக்குள்ள எல்லா ஆண்களும், இங்க இருக்கிற ராஜா வம்சத்தை சேர்ந்த எல்லா ஆண்களும் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு. இவனோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ரெண்டு பேரும் உள்ள போறானுங்க. அத்துமீறி போறவனுங்களை உள்ளே வச்சு வெட்டிடுறாங்க. வெட்டி மறுநாள் காலையில எல்லாரும் விடுஞ்சு வந்து பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த இளவரசன் வந்து கத்துறான், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வெட்டி போட்டிருக்காங்களே, அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன், யார் அவனுங்க இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அந்த உடல்கள் ரெண்டு பேர் போனானுங்க உள்ள இல்லையா, அவனுக்கு உடல்கள் எல்லாம் சின்ன பின்னமா ஒரு துணி இல்லாம அப்படியே வெட்டி கண்டந்திட்டமும் மேல மாட்டி வச்சிருப்பாங்க. ஆணில அங்க இருக்க சர்வன்ட் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான், திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல ராணி வந்து அரைஞ்சு எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, இது மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த சூனியக்கார கழுவி அங்க வர அந்த கோவில்ல பார்த்தோம் இல்லைங்களா, அவன் அவன் வந்துட்டு இது வந்து சாதாரண பிளேட்ல வெட்டினது கிடையாது, நல்ல மந்திரம் செய்யப்பட்ட பிளேட்ல வெட்டது, இந்த ரத்தத்தை தான் முதல்ல பாத்துருக்கு, பல தலைகளை இது வாங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உங்க அப்பா கொடுத்துட்டு செத்தார் இல்லைங்களா சாபம், அது இவனுக்கு நினைவுக்கு வருது. என்னன்னா ஒவ்வொரு நைட்டும் நீ வந்து நிம்மதி இல்லாம மிஸ்டீரியஸா சாவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி என்ன அந்த கழுவி அந்த இடத்துல என்ன சொல்லுது, போங்க போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஒரு உடம்பை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஒரு வெர்ஜினா இருக்க பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்க போறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க அப்படின்ற மாதிரி இவன் அடிமையா இல்லை இல்லைங்களா,
கொஞ்சம் பதவி உயர்ந்துருச்சு இல்லையா, அங்க இருக்கவங்களாம் போன்னு சொல்றான். அப்போ அந்த பொண்ணும் கிராஸ் பண்ணி போறான், இன்னைக்கு நைட்டு எல்லாரையோட கதையும் நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளும் அவளை கிராஸ் பண்ணி போயிடுறான், இன்னைக்கு நைட்டு நீ சமைச்சு கொடுத்துருன்ற மாதிரியும் சொல்லிடுறான். அடுத்த சீன் கோயில காட்டுறாங்க, அந்த பொண்ணு ஒரு பொண்ணை வந்து புடிச்சிட்டு வந்து படுக்க வந்து கட்டி போட்டு அவளும் நரபலி கொடுக்க போறாங்க. அவங்க சித்தப்பா வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான், அதே மாதிரி அந்த சூன்யக்கார கிழவி அந்த இடத்துல இருக்கா. அந்த சமயத்துல ஆஃபரிங் எடுத்துக்கோன்னு அந்த கிழவி சொல்ல, வெளியில பார்த்தா ஓனாயோட சத்தம் கேக்குதுங்க. இவன் போய் ஓனாய் கூட உட்காந்து கத்திட்டு இருக்கான். கத்த கத்த அந்த ராக்கின்னு ஒரு நாய் இருந்தது இல்லைங்களா, அந்த பூஜை அப்படியே களைச்சிருது. எல்லாரையும் கடிக்க வந்து அந்த பூஜையவே களைச்சு போட்டுருது. பூஜைக்காக கூட்டிட்டு வந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த சூன்யக்கார கிழவி இருக்கா இல்லைங்களா, அவளை தலைகில தொங்க விட்டுருக்காங்க நிர்வாணமா. அவ தொங்கிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்த இந்த ராஜா அவளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். இனிமே பூஜை எல்லாம் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றான். ஏதோ ஒண்ணு அமானுஷமா நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. எல்லாரையும் வந்து இது உங்களோட அடிமைப்பட்ட நிலம்னு நினைக்காதீங்க, உங்களோட தாய் வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கர டயலாக் எல்லாம் சொல்றான் இந்த சித்தப்பக்காரன். அது பார்த்துட்டு ராணி சொல்றா, ஒரு ஸ்லேவ் கிட்ட போயிட்டு அவங்கள வந்து நீ வந்து கூல் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து உங்க அப்பா எல்லாம் விரும்ப மாட்டாரு, நம்மளோட வைக்கிங் சென்னத்திலயும் இது மாதிரி ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பனிப்பெண்கள்லாம் கூட பின்னிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட்டு சமைக்கிற சாப்பாட்டுல ஒரு மந்திரத்தை பண்ணிட்டு அந்த காளான்கள் எல்லாம் கலந்து கொடுத்துட்றான். வெளியில இருக்கிற காவலாளிகள் மொத்த பேரும் அதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அமானுஷம் அந்த மாதிரி ஒரு மாதிரி மயக்கத்திலயும் ஒரு மாதிரி போதையிலயும் தள்ளாடி அவங்களே தன்னைத்தானே குத்தி கொலை பண்ணிட்டு அவங்களே செத்துக்கிறாங்க. அதுல இவன் கையால மூக்கறுப்பட்டவன் அந்த சூர்பனக மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா, அவன் கத்தி எடுத்து அவனையும் கொலை பண்ணிக்க வரும்போது அவன் ரொம்ப தடுத்துக்கிறான். அவனை மீறி என்னமோ நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். அவன் மொத்த பேரும் அங்க இருக்கிற எல்லா காவலாளிகளும் துடி துடிச்சு சாகிறத, வாந்தி எடுக்கிறத, உடம்பு செல்லம் போறத மொத்தத்தையும் மேல இருந்து ரசிக்கிறான். ரசிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட போறான், நீ மேல போ நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி சொல்றான். போறாரு இந்த ராஜா ராணி இருக்கிற அந்த ரூம்குள்ள வந்துடுறான். வந்து பார்த்தவன் அவங்க அப்பாவோட உடமைகள் எல்லாம் பாக்குறான். அவங்க அப்பாவோட மோதிரத்தை மட்டும் அவன் கையில எடுத்துக்கிறான். அந்த சமயத்துல ராணி உள்ள என்ட்ரி ஆகுறான். இவன் போய் ஒரு திரை சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல அவன் வந்துட்டு தனியா இருக்கும் போது அவன் முன்னாடி போய் நின்னோட அவனோட மகன் அப்படிங்கிறான். ஓ ஆம்லடா அப்படிங்கிறான். அந்த இடத்துல இவன் வஞ்சகமா பேசி அவனை வந்து வீழ்த்த பாக்குறான். அந்த இடத்துல விட்டு நீ இன்னும் மாறலையா, நீயே இப்படி இருக்க, எங்க அப்பா சாவுக்கு நீ தான் காரணம்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னையும் சேர்த்து நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். நேரா போனவன் அவங்க பையன் பெரிய பையன் படுத்துட்டு இருப்பாங்க, அவனை வந்து கத்தியால குத்தி அவனோட இதயத்தை திருடிட்டு எடுத்துட்டு போயிடறான். நேரா அந்த பொண்ணு கிட்ட போறான். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு சொல்லி, நான் அவனோட பையன் தெரிஞ்சு போச்சு, சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போறேன், மறுநாள் வந்து உன்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்றா. எப்படி நீ உன்னால வர முடியும், இல்ல நான் கண்டிப்பா வர முடியும், ஏன்னா அந்த இளவரசனோட இதயம் என் கையில தான் இருக்குன்னு எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இதை பார்த்து அந்த ராஜா, என் பிள்ளைகிட்ட இதயம் இல்ல, இதயத்தை எடுத்துட்டு போகாம அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்த முடியாது, அவனை என்ன பண்றது, அவன் யாரு அப்படின்றத தேடுறாரு. இந்த இடத்துல ராணி வந்து சொல்றான், அந்த பையன் ஆம்லட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவன் தான் வந்து உங்களை எல்லாம் பழி வாங்க போறான், அதுக்கு முன்னாடி இந்த கதியை அவனை போயிட்டு நீங்க கொண்டுட்டு இதயத்தை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்க கைதிகள் எல்லாம் முட்டி போட வச்சு, இங்க இருக்க யாரு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா படுகொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். கடைசி அந்த பொண்ணு கிட்ட வந்து அவன் முடிய குடிச்சு அவன் கழுத்தை கட் பண்ண போவாங்க. அந்த சமயத்துல ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துருவான். இதப்பு அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த ஹார்ட்டை நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன், அந்த பொண்ணு என் கிட்ட அமைச்சிட்டு நான் உனக்கு ஹார்ட்டை கொடுக்குறேன், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ராஜா பேர சொல்லிடுறான். இங்க வந்ததே எங்க அப்பாவோட சாவுக்கு ஒன்ன பழி தீக்க தான் வந்திருக்கேன்ற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. இவனு வெறி பிடிச்சுக்கிட்டே கிட்டக்கு ஓடி போறான். மத்த வீரர்களும் ஓடி வந்து இவனை கைது பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அவன் கிட்ட இருந்த ஹார்ட்டை கொடுக்கறான். கொடுத்தோன்னா அந்த இறுதி மரியாதை மட்டும் முடியட்டும், உன்னை வந்து என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் எடுத்துட்டு போயிட்டு இறுதி மரியாதை பண்ண போறான். இவனை கட்டி போட்டுறாங்க. அந்த சமயத்துல கடைசியா போனவன் என்ன பண்ணுவான், இவன் வச்சிருந்த வால் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த உரையில இருந்து எடுக்க பாப்பான், எடுக்கவே முடியாது, ஓரமா போட்டுட்டு அவனும் போயிருவான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா காக்கா கூட்டமே வந்து இவனை காப்பாத்தும், அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுடும். இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் எடுத்துட்டு போன ஹார்ட்டா அவன் பையனுக்கு வைக்க பாக்குறான், அது ஒரு மிருகத்தோட ஹார்ட்டா இருக்கு. திரும்பி வெறி பிடிச்சு அவனை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு கத்தறான். அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒப்பாரி விழா மாதிரியே பண்றாங்க, பாட்டெல்லாம் பாடி இவன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து பாக்குறாங்க. இவனைதான் காக்கா காப்பாத்திருச்சு. அவன் அந்த வாழை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது, ஒரு வெள்ளை குதிரையில ஒரு ஏஞ்சல் வந்து இவனை வந்து தூக்கிட்டு போற மாதிரி. இவனோட சாவு நெருங்கிடுச்சுன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. இவன் கடவு கண்ட இடம் ஒரு நீரோடை மாதிரி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீரோடைகள்லாம் கொஞ்சம் வெப்பமா இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியில அவன் குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. உன்னை கண்டிப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறேன், பட் என்னோட கனவுல வந்துட்டு நான் இறந்து போற மாதிரி வருதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னும் ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பலை பிடிச்சு ஒரு படகு போயிட்டு இருக்குங்க. அதுல இவ்வளவு கரையேத்தி அந்த இடத்துல இவங்க தப்பிச்சு போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா இவன் வயிற்றுல குழந்தை வேற இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேல வெஞ்சன்ஸ் எதுவும் வேண்டாம், கொடுத்த பழி பாவமே போதும் அப்படின்ற மாதிரி போலான்ட்டு அவ சொல்றான். இல்ல இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், உன் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க நம்ம பிள்ளைகள் வந்து
ஒரு பிறவி கிடையாது, ரெண்டு பிறவிங்க. ரெண்டு குழந்தை பிறக்க போது ஒரு பெண் ஒரு ஆண், அந்த பெண் தான் இந்த உலகத்தை காப்பாத்த போறான்ற மாதிரி சொல்லிட்டு நீ இந்த குழந்தைகளுக்கு ராணி ஆக போற, மத்த எல்லாரும் உன்னதான் கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிடுறான். என்னோட சபதுகனை முடிக்காம அவன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடறாங்க. இவ கத்ரா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவன் நீந்திய அந்த இடத்துக்கு போறான். போனோட ஃபர்ஸ்ட் அவன் பழி பண்றது யாருன்னா அந்த மூக்கரு போட்ட இல்லைங்களா, அவன் வந்திருக்கான். அவன் கிட்ட சொல்றான், சின்ன வயசுல ஒரு சின்ன கண்ணுக்குட்டி உன் மூக்க அறுத்தது இல்லையா, அது மீதி மூக்க கட் பண்ணிட்டு போக வருதுன்னு சொல்லிட்டு அவன் கீழ வச்சிருக்க கத்தி எடுத்து அவன் மூக்கலயே குத்திடுறாங்க, இறந்து போயிடறான். அடுத்த சீன்ல காட்டுறாங்க ராணி கிட்டே அவங்க சித்தப்பங்கார பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நீ பத்திரமா இரு, கண்டிப்பா அவன் பழி வாங்குறதுக்கு இங்க வருவான்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் இவன் என்ன பண்றான், அந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்த பெண்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க இனிமே அடிமைகள் கிடையாது, இந்த ஊரை விட்டு நீங்க போலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம்ன்றான். இவங்க எல்லாரும் போயிட்டு மொத்த பேரும் இந்த ஊரு இருக்கிற எல்லார் வீடையும் கொளுத்திடுறாங்க. அந்த ஊரை விட்டு அவங்க தப்பிச்சு போறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இங்க பெரிய பிரச்சனை நடக்குதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணிடுறான், உள்ள போயிடுறான். ராணியும் அந்த அவனோட தம்பி இருக்கிற ரூம்குள்ள போனோம்னா அவன் சொல்றான், நான் உங்க அப்பா சாவுக்கு நான் தான் காரணம், உன்னோட சாவே நான் தான்ற மாதிரி சொல்றான். அவனையும் கொண்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணது, டக்குனு இவன் மேல ஏறி வந்து கத்தி வச்சு சதக்கு சதன்னு குத்துது. அவங்க அம்மா சாவிடுச்சோன்னு அந்த குழந்தைய அந்த இடத்துல கொண்டுறான். இது ரெண்டு பேரும் கொலை பண்ணதான் அவங்க சித்தப்பங்காரம் பாத்துறான். ஓடி வந்து பார்த்த உடனே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரெண்டு பேர் போனத்தையும் எடுத்துட்டு நம்ம நரகத்தோட வாசல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடும். மறுநாள் நரகத்தோட வாசல் தான் அந்த எரிமலையெல்லாம் வந்துட்டு இருக்கு, அதான் நரகத்தோட வாசல் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் பொண்ணும் கிடக்கு. இவன் கெட்டவளா இருந்தாலும் அம்மான்றதுனால போய் அவன் இறுதி மரியாதை செலுத்துறான். அந்த சமயத்துல அவன் சித்தப்பங்காரம் வரான். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டைங்க, சாதாரண ஃபைட் இல்ல, வெறி பிடிச்சி ரெண்டு பேரும் கொல்ற நிலைமையில போறாங்க. அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமா குத்திக்கிறாங்க, கத்தியில ரெண்டு பேரும் போர் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் கழுத சித்தப்பங்காரன் கழுத்தை இவன் விடுறான். இவன் நெஞ்சில சித்தப்பங்காரன் இவன் நெஞ்சில குத்திடுறான். ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல உயிர் போயிருது. ஆனா பிளேடு எவ்வளவு ஷார்ப்பான பிளேடா இருந்தா அவன் கழுத்தை ரெண்டா வெட்டிட்டான், அவன் உடம்புல இருந்து தலை கீழே விழல. பட் வந்து அதே செகண்ட் வந்து இவன் நெஞ்சில அவன் குத்துவாங்க. சித்தப்பங்காரன் தலை கீழே விழுகுது, இவனோட உயிர் உடம்பு விட்டு போகுதுங்க. சமயத்துல இவனுக்கு அமோனிஷமா கனவு வருது. அவளோட மனைவி ரெட்ட குழந்தைங்களை பெத்தெடுத்த மாதிரியும் அவ சொல்றான், உன்னோட ரிவேஞ்ச் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்ட, இந்த குழந்தைகளும் நானும் சேஃபா இருக்கும், நீ சொர்க்கத்தை நோக்கி பண்ண அப்படின்ற மாதிரி விடை கொடுக்குறான். இவனை அந்த ஏஞ்சல் வந்து அதே சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போற மாதிரி, அந்த வெள்ளை குதிரையை தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல த நார்மன் அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.